வணக்கம் நேர்களே, மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல் வழியாக செல்லும் முயற்சியில் 2500 அதிகமானோர் உயிரிழப்பு. மத்திய தரை கடலை கடந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் முயற்சியில் இதுவரையில் 2500 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அகதிகளுக்கான ஐநாவின் உயர்ஸ்தானிகரத்தின் பணிப்பாளர் ருவேன் மெனிக் தி வேலா ஐநா பாதுகாப்பு சபையில் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் செப்டம்பர் 24 திகதிக்குள் மாத்திரம் 2500 மேற்பட்டவர்கள் உயிரிழந்து அல்லது காணாமல் போயுள்ளதாக அவர் கூறினார். சுவிட்சர்லாந்தில் வீதி போக்குவரத்து சட்டங்களில் மாற்றம். சுவிட்சர்லாந்தில் வீதி போக்குவரத்து சட்டங்களில் மாற்றங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இன்றைய தினம் முதல் இந்த புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீதியில் வாகனங்களை செலுத்தும் போது இழைக்கப்படும் விதிமீறல்களுக்கான அபராத தொகை குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சாரதிகளுக்கு இதுவரையில் விதிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஓராண்டு கால தண்டனை மற்றும் 2 கால சாரதி அனுமதி பத்திர இடைநிறுத்த தண்டனைகள் விதிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் மருந்துகளினால் புதிய திரிபு ஏற்படும் சாத்தியம். கோவிட் 19 பெருந்தொற்றுக்கான மருந்து வகைகளினால் புதிய திரிபுகள் உருவாகும் அபாயம் உருவாகியுள்ளது என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினர். நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளின் போது புதிய திரிபுகள் உருவாகக்கூடும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வைரஸ் தொற்றுகளை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தும் மருந்து வகைகள் உடலில் தொழிற்பட்டு புதிய திரிபுகளை உருவாக்கும் எனவும் இவை நோய் எதிர்ப்பு சக்தியை சவாலுக்கு உட்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனை அதிர வைத்த ரஷ்யா, பல இலக்குகளை தாக்கிய 5000 ஆளில்ல விமானங்கள். ரஷ்யா உக்ரைன் போரின் போது சுமார் 5000 ரஷ்ய ட்ரோன்கள் உக்ரைனில் வீழ்த்தப்பட்டு அழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கீவின் பாதுகாப்பு அமைச்சகம் ட்விட்டரில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது ட்ரோனை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. இதன்போது ஆளில்லா வான்வழி விமானங்கள் போர் முயற்சியில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் ரஷ்யா பல ஈரானிய கமிக்கோஸ் ட்ரோன்களை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்ய ராணுவம். ரஷ்யாவின் பெல்கிரோட் பிராந்தியத்தை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் 9 உராகன் MLRS ட்ரோன்களை ரஷ்ய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர். இதன் மூலம் உக்ரைனின் தாக்குதல் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈஃபில் கோபுரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஈஃபில் கோபுரம் இன்று இரவு இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒளிரவிடப்பட உள்ளது. ஆண்டுதோறும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வாக இடம்பெறும் இந்த நிகழ்வு இந்த வருடத்தில் அக்டோபர் 1 திகதி இன்றைய தினம் இடம்பெற உள்ளது. பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் 61,000 பேர் மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்படுவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரியாவில் வெப்ப அலை அதிகரிப்பு. ஆஸ்திரியாவில் வெப்பநிலை அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் வியன்னாவில் 20 அல்லது 30 பாகை செல்சியஸில் கூட வெப்பமான வெப்பநிலையை உணரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசில் 15 பேர் அதிரடியாக கைது. பாரிஸ் அதிகார சபை கட்டிடத்தை எரியூட்டிய 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை எனவும் 3 மாதங்களின் பின்னர் குற்ற செயல்களில் ஈடுபட்ட 15 பேரினை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் அறிவித்துள்ளனா்.